சினிமாவில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்கம்மா. ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த படத்தை நடிக்கவே வேணாம், நீங்கள் இருந்தாலும் உங்களை போட்டுருவாங்க. எப்பா போன படம் அவர் ஓடலப்பா, விடுப்பா. ஒரு படம் ஓடிச்சு அப்படியே தூக்கி வாரி கொட்டிடுவாங்க, ஓடலன்னா அப்படியே கீழே போட்டு கவுத்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவர் படம் கொடுக்குறாரு எனக்கு. அது நான் அதை ஒரு படமாகவே நினைக்கல நான், விக்ரம் சார் படத்தை. அவர் கூப்பிடுவார், போவோம், ஏதோ நடிச்சுட்டு வந்துடுவேன், ஏதோ டேலஸாக ரைட் நம்ம நம்ம ஸ்டைலில் பேசிட்டு வந்துடும், அவ்வளோதான். முதல் நாள் ஷூட்டிங் நடக்குது, கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு டைம் போகிறேன். போய் ஸ்டார்ட்லாம் வச்சுட்டேன், வச்சு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது விக்ரம் சார்கிட்ட. சார் இது மாதிரி விக்ரம் சார், என்ன சார், சார் என்ன சொல்லுங்கள் சார். ரமேஷ் கண்ணா ஒரு ஆஃப் டே இங்கே வாங்க, ஜெமினி வாசன் ஹவுஸில் வந்து ஒரு ஒரு சீன் இருக்கு உங்களுக்கு எடுக்கணும் இந்த படத்தில். சார் 87 ஒரு படம் பண்ணேன், அது வரல. 88 பூஜை போட்டேன், அது வரல. 97 ஒரு படம் பண்ணேன், அதுவும் வரல. அப்புறம் ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ண, அதுவும் வரல. அந்த படம் இப்போ அஜித் டேட் கொடுத்துருக்கா போல சார், அந்த முதல் படம் இந்த ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு டே முதல் நாள். அதனால் இல்லைப்பா நீ சொல்லிட்டு வா, நான் பேசிக்கலாம், நீ மந்திரி எப்படியாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். முறைக்க முடியாது டேரக்டருங்களை, நம்ம எப்போ அஸ்டண்டர் அந்த பிளட் ஊறி போச்சு. இப்போ ஷூட்டிங் போனாலும் அஸ்டண்டர் வேலை செய்வேன் நான், ஏன்னா மண்டலில் அதுதானே இருக்குது. அப்போ அஜித் பார்த்துட்டே இருக்காப்பில் வந்து, என்ன சார் ப்ராப்ளம்? இல்லை அஜித்து, விக்ரம் சார் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அவர் ஏதோ திடீர்னு ஒரு ஆப்படே கேட்குறாரு. அது எப்படி ஒரு டைரக்டெலாம் படம் எடுக்க முடியுமா? ஒரு கேமராமேன்லாம் அஸ்டண்டை விட்டு போகலாம், ஏதோ பண்ணலாம். நீங்கள் போய்ட்டு வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன்ட்டாப்பில். யாராவது சொல்லுவாங்களா உலகத்தில்? கார்த்திக் நடிச்சுட்டு இருக்காப்பில் அவர். என்ன ரமேஷ் கண்ணா, 10 வருஷம் கழிச்சு உனக்கு படம் கிடச்சிது, அதை விட்டுட்டு நடிக்க வந்திருக்கிறியே, உனக்கு என்ன திமிர் அப்படி? சார் கம்முன்னு இருக்கேன், நான் நொந்து போய் நூலாக பார்த்துருக்கிறேன். அமர்கலம் அட்டகாசம் அதுக்கு மேலே காதல் மன்னனில் சரண் நம்ம ஃப்ரெண்டு, அவர் எப்பவுமே அவர் கேரக்டர் என்ன குடிக்கிறது நான் போய் நடிப்பேன். காதல் மன்னனே ஒரு சீன் நடிச்சிருப்பேன் நான், ஆனால் அஜித் அப்போ எனக்கு பழக்கம் இல்லை, நான் அஜித்தை பார்க்கவும் இல்லை, எனக்கு தனி சீன். அஜித் இருந்தால் படங்கள் சொல்ல நம்மளை கேட்கறது, என்ன அந்த படத்தை பார்த்து நீங்கள் இல்லையே, டேய் எல்லா படத்தையும் அஜித் கூட நடிக்கிறேன், கான்ட்ராக்டாக போட்டுக்கிறேன் அப்படின்னு. நான் வந்து பெரிய குடும்பம் ஒரு படம் எழுதினேன், வசனம் எழுதினேன், ரவிக்குமார் படம், ரவிக்குமார் சார் படம். அப்போ என்னென்னா அந்த படம் 100 டேஸ் போச்சு, அது ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி, அப்போல்லாம் ஃபிலிம் தான் பிரிண்ட் அடித்து கொடுப்பாங்க. அந்த படம் அந்த ப்ரொடியூசர் வந்து ரவிக்குமார் சார் மாதிரி ரமேஷ் கண்ணா வச்சு ஒரு படம் பண்ணலான்றாங்க. ஆ பண்ணுங்க அப்படின்னு நான் டேட்டே நல்லா கம்பெனி பண்ணேன். சார் சும்மா இருங்க சார், ஏற்கனவே ஒரு படம் எடுத்துகிட்டு வெளியே வரல, ஒரு படம் சொக்குப்பொடி ஒரு படம் பூஜை போட்டேன் அது வரல, நிறைய படங்கள் வராது, நான் ஒர்க் பண்ணாலும் பாதி படம் வராது அப்படி சொல்லணும். இல்லைடா இவர் வந்து பணம் இல்லைன்னு அவசரப்படுவாங்க, ஏன்னா ஜெமினி கலர் லேபரேட்டரி ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி காரணம் ஃபிலிம் இருக்குது, தைரியமா நீ பண்ணு அப்படின்னா டேட். சரி அவர் நம்ம, சரி உங்களை நம்பி பண்ணுறேன் சார் சொல்லி படம் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நடக்குது, மணி வண்ணன் வடிவா வடிவ விவேக்கன் ரொம்ப ஃப்ரெண்டு, நீங்களாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விவேக் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்னாங்க. நான் வந்துட்டேன், அவர் வராரு அப்போ தான், நான் அப்போ டைரக்ட் பண்ணிட்டேன், அப்புறம் அவர் அறிமுகமானார். அப்போ இது மாதிரி ரெண்டு பேர் வச்சு படம் எடுத்துகிட்ருக்கேன், அவர் ரெண்டு ஷார்ட் எடுத்தோடனே ஒருத்தன் காதல் வந்து சொல்கிறான், சார் ஷூட்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்குடா ஃபிலிம் இல்லை? என்னதே ஃபிலிம் இல்லையா அப்படின்னு மணிவண்ணன் சிரிக்கிறார். ரமேஷ் கண்ணா உனக்கு ரொம்ப ராசிடா, ஃபிலிம் கம்பு அடிக்கிற கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா உனக்கு எவன்டா இந்த படம் கொடுப்பான்? சார் கம்மில் இருக்க நான் வேறு நொந்து போயிருக்கிறேன்னா ஏதோ எக்ஸசைஸில் மாட்டிச்சேன், 4 ஹவர் உட்காந்துருந்தோம், 4 ஹவர் உட்காந்துருந்து அப்புறம் தான் வந்து ரெண்டு நாள் காமெடி ட்ராக் எடுத்தேன். 3 நாள் நான் கேட்குறேன், லொக்கேஷன் எங்கப்பா? லொக்கேஷன் ஆண்டாள் தேட்டருக்கு வாங்க, பெரிய பிரச்சனை, கல் எடுத்து வச்சுருக்கிறேன். நேராக போனால் யூனியன், 1 வருஷம் நின்று போச்சு படம். 1 வருஷம் நின்ன பிறகு மறுபடியும் போய் ப்ரொடியூசர் வர்றாரு, அவர் ரமணான ஒரு ப்ரொடியூசர் தான், அங்கே எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர் ஸ்ரீராம், அவர் தெரியும் ஜெமினி கலர் அப்படி ஓனர். அவர் அவர் வந்து இந்த மாதிரி வந்து அஜித்துக்கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்கள். எந்த கதை? இந்த கதையா? அஜித் இப்போ தான் காதல் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்திருக்கான், அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, புரியுங்களா? அதில் வந்து தேவயானி ஹீரா அஜித் மூணு பேரும் பிச்சுக்கிட்டு போகுது படம். என் படத்தில் ஓப்பனிங்லாம் அஜித் குழந்தை இருக்கும், எப்படி நடிப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைப்பா நாங்கள் பேசி நீ போய் சும்மா சொல்லிட்டு வாங்க அப்படின்னாப்பில்ல. அட என்ன ஏது சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சொல்லிட்டேன், கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன், ஷூட்டிங் நடக்குது இந்த கிண்டியில் எங்கேயோ, ஷூட்டிங் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தோடனே அஜித் கேட்டிருக்கா போல், என்னப்பா எப்படி பையன் அப்படின்னு. பையன் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன் சார், முதல் படம் செஞ்சாரே வரல, ரெண்டாம் படம் பூஜை போட்டு வரல, ஒரு 4-5 படம் செஞ்ச டைலாக் எழுதி வரல, அப்புறம் இப்போ இந்த படம் இருக்குதே இப்போ நீ கேட்குறாங்களே அந்த படம் கூட 2 நாள் ஷூட்டிங் நின்று போச்சு, அப்படி ஒரு ராசியானவன் அப்படி அதிர்ஷ்டக்கார. அஜித் சொன்னாப்பில் சிரிச்சின்னு சிரிச்ச பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாப்பில்ல, நானும் தனியாக தான் கஷ்டப்பட்டு வரேன், ஸோ ஐ வில் கிவ் இம் டேட் அப்படின்னு அப்படி டேட் கொடுத்தாரு. ஓகே யாராக கொடுப்பாங்களா? அப்படி சினிமாவில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்கம்மா, ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த படத்தை நடிக்கவே வேணாம், நீங்கள் இருந்தாலும் உங்களை போட்டுருவாங்க. ஆனால் ஒரு படம் நீங்கள் அப்படி உயிரை கொடுத்து நடிச்சிருப்பீங்க, அற்புதமாக நடிச்சிருப்பீங்க, படம் ஓடலன்னு வச்சுக்கேன் போட மாட்டாங்க, ஏன்னா சென்டிமெண்ட் தான் பார்ப்பாங்க சினிமாவில். எப்பா போன படம் அவர் ஓடலப்பா, விடுப்பா. ஒரு படம் ஓடிச்சு அப்படியே தூக்கி வாரி கொட்டிடுவாங்க, ஓடலன்னா அப்படி அப்படியே கீழே போட்டு கவுத்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவர் படம் கொடுக்குறாரு எனக்கு.
அந்த படம் கொடுத்து அந்த படம் நடிக்கிறேன். அப்போ விக்ரம் சார் முன்னெடுத்தவங்க படம் நடிச்சிட்ருக்கேன். அது நான் அதை ஒரு படமாகவே நினைக்கல நான். விக்ரம் சார் படத்தை அவர் கூப்பிடுவார், போக ஏதோ நடிச்சுட்டு வந்துடுவேன், ஏதோ டேலஸாக நம்ம ஸ்டைலில் பேசிட்டு வந்துடும், அவ்வளோதான். இந்த படம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா, டைரக்ஷன் இல்லையா. நமக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சது, அதில் அஜித் டேட் கொடுத்துருக்கான், பெரிய ஹிட்டு ஹீரோ வேறு, அதே பேர் தீவா தேவயானி ஹீரோ, அதே பேர் வேறு. அப்போ என்ன இருக்கும் மனசில், அதுக்காக நான் கடுமையாக உழைச்சிட்டுருக்கிறேன். முதல் நாள் ஷூட்டிங் அழுகுது, கூப்பிட்டாங்க, ஃபஸ்ட்டு டைம் போகிறேன், போய் ஷார்ட்லாம் வச்சுட்டேன். வச்சு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது விக்ரம் சார் கிட்ட, சார் இந்த மாதிரி விக்ரம் சார், என்ன சார், சார் என்ன சொல்லுங்கள் சார், ரமேஷ் கண்ணா ஒரு ஆஃப் டே இங்கே வாங்க, ஜெமினி வாசன் ஹவுஸில் வந்து ஒரு சீன் இருக்கு உங்களுக்கு எடுக்கணும் இந்த படத்தில். சார் 87 ஒரு படம் பண்ணேன், அது வரல. 88 பூஜை போட்டேன், அது வரல. 97 ஒரு படம் பண்ணேன், அதுவும் வரல. அப்புறம் ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ணால் அதுவும் வரல. அந்த படம் இப்போ அஜித் டேட் கொடுத்துருக்கா போல சார், அந்த முதல் படம் இந்த ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு டே முதல் நாள். அதனால் இல்லைப்பா நீ சொல்லிட்டு வா, நான் பேசிக்கலாம், நீ மந்திரி எப்படியாது அப்படின்னு சொல்லி வச்சிட்டார். இவர் சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு, முறைக்க முடியாது டேரக்டருங்களை. நம்ம எப்போ அசிஸ்டன்ட் அந்த பிளட் ஊறி போச்சு. இப்போ ஷூட்டிங் போனாலும் அசிஸ்டன்ட் வேலை செய்வேன் நான், ஏன்னா மைண்டில் அதுதானே இருக்குது. அப்போ போன உடனே போனால் வருது ஆளாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அஜித் பார்த்துட்டே இருக்கா போல வந்து, என்ன சார் ப்ராப்ளம், இல்லை அஜித்து விக்ரம் சார் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அவர் ஏதோ திடீர்னு ஒரு ஆப்படே கேட்குறாரு, அது எப்படி ஒரு டைரக்டெலாம் படம் எடுக்க முடியுமா, ஒரு கேமராமேன்லாம் அஸ்டண்டை விட்டு போகலாம், எதா பண்ணலாம், நீங்கள் போயிட்டு வாங்க சார் நான் பார்த்துக்கிறேன் டப்பில், யாராவது சொல்லுவாங்க உலகத்தில். இப்போ ப்ரொடியூசர் என்ன பண்ணும், இப்போல்லாம் இப்போ இப்போ ஹீரோ வந்தால் அப்படியா நடிக்க போகணுமா, அப்போ போ கேன்சல் விட்டு போயிடுவான். ஆனால் அப்படி பண்ணல, மூணு பேர் உட்காந்துருக்காங்க மேக்கப் போட்டு, போய் நான் ஆஃப் டே அங்கே நடிச்சிட்டு வரேன். அந்த ஆஃப் டே என்ன நடித்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா வீட்டை விட்டு வெளியே தெல்வாங்க, நானும் கார்த்திக் வந்து நிற்போம், இதுதான் ஆஃப் டே அங்கே. அது கூட பரவாயில்ல, கார்த்திக் நடிச்சுட்டுருக்காப்பல அவர், என்ன ரமேஷ் கண்ணா 10 வருஷம் கழிச்சு உனக்கு படம் கிடச்சிது, அதை விட்டுட்டு நடிக்க வந்திருக்கிறியே, உனக்கு என்ன திமிர் அப்படின்னு. சார் கம்முன்னு இருக்கேன், நான் நொந்து போய் நூலாக எடுத்துருக்கிறேன், நீங்கள் வேறு வெறுப்பை தேதிக்கு அப்படின்னு சுற்றிட்டு. அப்போ வந்து அப்புறம் வந்து இங்கே வந்து நடித்தேன், அந்த படம் அப்படி எடுத்த படம் தான், அது 87 ஓடிச்சு வித்தவுட் எனி விளம்பரம். அப்போலாம் படம் கூட ஒரு ரூல்ஸ் சொன்னால் அப்படி 87 சொல்லுது படம், அது பெரிய அளவுச்சா. அது என்ன ஆச்சுன்னா, நான் நடிக்கிறேன் முன்னெடுத்தல் கொடுத்தேன்ல, அதில் அப்போ அஜித் கிடையாது, இந்த படம் நடிச்சு முடிக்க டைரக்ட் பண்ண போ நடிச்சிட்ருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் அஜித் கேரக்டர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நீ வருவான் ராஜகுமாரன் அந்த படத்தில் அவர் அஜித் கேரக்டர் பண்ணுறாரு. அப்படியே நடிக்கும்போதெல்லாம் அப்படியே முன்னே கொடுத்து என்ன தெரியும். அப்புறம் பார்த்தா அமர்கலம் அட்டகாசம், அதுக்கு முன்னாடி காதல் மன்னனில் சரண் நம்ம ஃப்ரெண்டு, அவர் எப்பவுமே அவர் கேரக்டர் என்ன குடிக்கிறதுன்னு நான் போய் நடிப்பேன். காதல் மன்னனே ஒரு சீன் நடிச்சிருப்பேன் நான், ஆனால் அஜித் அப்போ எனக்கு பழக்கம் இல்லை, நான் அஜித்தை பார்க்கவும் இல்லை, எனக்கு தனி சீன். அப்புறம் பார்த்தா அமர்கலம் அட்டகாசம், நீ என்ன படம் எடுத்தோம், அப்புறம் பார்த்தா டைரக்டர் வில்லன் வரலாறு, எல்லா படமும் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா படத்துலையும் அஜித் இருக்கிறார். இப்போ லேட்டஸ்ட்டாக வீரம். ஸோ அவர் கெஸ்ட் ரோல் பண்ணுறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், தெரியாது படம் பார்க்கும்போது தெரியும் அஜித் நடிச்சிருக்காப்புலன்னு. நீ வேறு வேணால் மட்டும் கொஞ்சம் ஷூட்டிங் பண்ணும், என்னப்பா அம்மா ஒரு கெஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, அப்படி எல்லா படமும் பண்ணி. நான் இப்போ என்னாச்சுன்னா, அஜித் படம் இருந்தால் படம் ரிலீஸ் ஆனால் நம்மளை கேட்குறது, என்ன அந்த படத்தை பார்த்து நீங்கள் இல்லையே, டேய் எல்லா படத்தையும் அஜித் கூட நடிக்கிறேன், கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குறது. என்னப்பா இந்த படத்தை நான் பார்த்தேன் இல்லையே அப்படின்னு வாரு, நான் சொன்னேன் எல்லாம் இருக்குது நடிக்கும்போது தான் கூப்பிடுவாங்க, சும்மா எல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு.